சேனக்கிழங்கு வந்து நம்ம சாப்ஸ் செய்ய போகிறோம். அப்புறம் இந்த சேனக்கிழங்கு சாப்ஸுக்கு இந்த வெங்காயம் தேவை. அப்புறம் இந்த சேனக்கிழங்கு சாப்ஸுக்கு அரைக்கணும், அரைச்சி ஊற்றணும். அதுக்காக தேங்காய், சோம்பு, கசகசா சோம்பு, அப்புறமா பூண்டு ரெண்டு பல், இதெல்லாம் தான் நம்மளுக்கு இப்போ தேவை. மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கல்லுப்பு, தூளுப்பு, எண்ணெய், மஞ்சத்தூள், பட்டை வந்து சேனக்கிழங்கு சாப்ஸுக்கு தாளிக்கிறதுக்கு தேவை. இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கசகசா, சோம்பு, பூண்டு, அதோட கொஞ்சமாக தேங்காய், இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் போட்டுக்கலாம். சும்மா லைட்டாக போடுங்க, தேங்காய் ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை. இதை வந்து இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, அதில் நம்ம இந்த சேனக்கிழங்கு போட்டு வறுத்துக்கலாம். சேனக்கிழங்க முக்கியம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க, மண் இருந்தால் அந்த டிஷ்ஷே ஸ்பாயில் ஆகிடும். இப்போ இந்த சேனக்கிழங்கு வெந்துருச்சு, இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம சேனக்கிழங்குக்கு தாளிச்சுக்கலாம். பட்டை போட்டிருக்கேன், அப்புறம் இந்த வெங்காயம், கருவேப்பிலை போட்டு இதை வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த சேனக்கிழங்கையும் நம்ம வறுத்து வச்ச சேனக்கிழங்கை அதோடு சேர்த்துடலாம். அதோடு இந்த அரைச்சி வச்ச தேங்காய் விழுது, அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் உப்பு சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இந்த மிக்சியையும் கழுவி அந்த தனியையும் இதில் நம்ம சேர்த்துறணும். சேர்த்து கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம், அது எல்லாம் ஒன்று சேர்த்து வேகட்டும். இப்போ பாருங்கள், நம்மளோட சேனக்கிழங்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல சாப்ஸ், சேனக்கிழங்கு சாப்ஸ் சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்மளோட சேனக்கிழங்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல சாப்ஸ், சேனக்கிழங்கு சாப்ஸ் சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சு.